பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பிற்பாடு 40 நாள் உபவாசித்து அதன் பிற்பாடு அவர் ஜப ஆலயத்துக்கு செல்லுகிறார். அங்கே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனிதன் இருந்தான் என்று 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு உள்ளே போய் அவர் பேச ஆரம்பிக்கிறார். அங்கே இருந்த அசுத்த ஆவி உள்ள மனிதன் இயேசுவை பார்த்ததும் ஐயோ என்று கத்துகிறான். ஒருவன் எப்பொழுது ஐயோ என்று கத்துவான் தெரியுமா? வலியில், வேதனையில். இந்த பிசாசுக்கு இயேசுவை பார்த்ததும் வலி அதிகமாகிறது, வேதனை அதிகமாகிறது, கத்த ஆரம்பிக்குது. ஐயோ என்று கத்தி சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம் என்னவென்றால், பிசாசு எதற்கு பயப்படுகிறான் தெரியுமா? பரிசுத்தத்திற்கு. காரணம், பரிசுத்தம் இருக்கிற இடத்துல பரிசுத்தர் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்தர் வாசம் பண்ணுகிற இடத்துல சத்ருவுக்கு நிற்க முடியாது, இருக்க முடியாது. நாம் எல்லாரும் விசுவாசிக்கிறோம், விசுவாசத்தில் கவனம் அதிகமாய் செலுத்துகிறோம். சாத்தானும் விசுவாசித்து நடுங்குகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசும் விசுவாசித்து நடுங்குது. இப்போ விசுவாசம் என்பது, இந்த வேதத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் சத்தியம் என்பது நமக்கு தெரியும், நம்மளை விட சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு தேவப்பிள்ளை விசுவாசத்தில் எந்த அளவுக்கு வளர வேண்டுமோ அதை போல பரிசுத்தத்திலும் வளர வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நம்முடைய வாழ்விலே பரிசுத்தம் தங்குமானால், பரிசுத்தம் வெளிப்படுமானால் சத்துரு நம்மை நெருங்க பயப்படுவான். அவர் நாமும் பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தரை ஆராதிக்கும்படிக்கு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் நாம. பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறோமா? அவரை குறித்து சொல்லப்பட்ட எல்லா இடத்திலும் பரிசுத்தம் வந்துட்டே இருக்கும். பரிசுத்த வேதாகமும் பரிசுத்த ஆவியானவர். சேராபீன்கள் தங்களை மூடிக்கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லிதான் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தேவ பிள்ளை பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் சத்ரு அலறுவான். தேவ பிள்ளை பாவமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் சத்ரு சிரிப்பான். நாம் சத்ருவை மகிழ்விக்க தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, சத்ருவை அலற வைக்க தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். எனவே பரிசுத்த ஜீவியத்தை அனுதினமும் நாட வேண்டும், விரும்ப வேண்டும். இன்னைக்கு சத்ரு நம்முடைய வாழ்க்கையில் எளிதில் உள்ளே வந்து நமக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்கான காரணம் என்ன? அவனுக்கு பயம் இல்லாமல் போனது. ஏன் அவனுக்கு பயம் இல்லாமல் போனது? நம்மில் பரிசுத்த குலைச்சல் உண்டானதுனால. தேவ பிள்ளைகளே, கிருபையின் காலத்தில் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை என்கிற தவறான எண்ணத்தை தயவாய் உங்கள் மனதிலிருந்து எடுத்து விடுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளும்போது கர்த்தர் அங்கே இறங்குகிறார். கர்த்தர் இருக்கிற இடத்துல சத்ருவுக்கு இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அவன் அலறுவான், அவனால் தாங்க முடியாது இந்த வலி. அவர் பெரியவர். என்னையும் உங்களையும் தேவன் தம்முடைய ஆலயமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய ஆலயம், தேவன் தங்கும் ஆலயம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்குமானா? அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். எப்படிங்க சத்ரு நம்முடைய வாழ்க்கையில் வர முடியும்? பரிசுத்தத்தை விரும்புவோம். மல்கியா 2ல் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். அதை தான் அவர் விரும்புகிறார். நாமும் விரும்புவோம் பரிசுத்தமாகுதலை. தேவ பயத்தோடு பூரணமாக்குவோம். சத்துருவுக்கு கண்ணிகளாக இருப்போம். கர்த்தர் நம்மை காத்து நடத்துவார்.